ப்ரிலிமரி க்வெஸ்சன்ஸ் நீங்கள் மேக்ஸிமம் அட்டன் பண்ண அட்டன் பண்ண தான் ஒரு சின்ன விஷயத்தை என்னென்ன ஆங்கிள் இவங்க கேள்வி கேட்குறாங்க இப்படிலாம் இருக்குமான்றது உங்களுக்கு ஒரு பிரைட்டாக தோணும். அதை நீங்கள் மேக்ஸிமம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் படிக்கும் பொழுதே அதில் வந்து டோட்டல் ஆங்கிளில் நீங்கள் அதை படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ப்ரிலிமினரியில் வெளியே வரது வந்து ஜென்ரலாகவே ரொம்ப டிமோட்டிவேட்டிங்காக இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு நம்ம எலிஜிபிள் இல்லையோ, ப்ரிலிமினரி கூட நம்மளால் பாஸ் பண்ண முடியான்ற ஒரு தாக்கம் நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். ஆனால் அடுத்த அட்டம்லேயே அவங்க ஃபஸ்ட் டைம் வந்தவங்க கதையெல்லாம் நிறையவே இருக்குது. வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கன்ஃபிக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஷேக் அப்துல் ரஹ்மான். நான் 2017 பேட்ச் ஐஏஎஸ், குளித்தலை சப் கலெக்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ப்ரிப்பரேஷனை நீங்கள் பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் ப்ராடாக யோசித்தோன்னா இந்த ஒரு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி பல வருஷங்களாக நடந்துக்கிட்டு இருக்குது. பல பேர் அதில் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி போயிருக்காங்க. ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு பெரிய லெவலில் கைடன்ஸ் கிடைக்கல. அந்த எஃபர்ட்ஸ் நம்ம போடும் பொழுது எதை பண்ணுறோன்ற ஒரு கிளாரிட்டி, மினிமம் கிளாரிட்டி அதில் இருந்தால் போதுமானது. ஸோ இந்த எக்ஸாமில் ஒரு சிலபஸ் கொடுத்துருவாங்க. அதனால் பல பேர் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிலபஸ் என்னன்னே தெரியாமல் தான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிப்பாங்க. ரெண்டு விதமாக சர்வீஸ் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வருவாங்க. ஒருத்தவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வருவாங்க. செகண்டு இதுதான் பண்ணணும்னு நினச்சி வருவாங்க, ஆனால் அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த ரெண்டு கேட்டகரி தான் மேக்ஸிமம் நீங்கள் பார்ப்பீங்க. கூட உட்காந்துருப்பார், எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் தெரியல, அப்பா அமுச்சு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எல்லாம் வேல்யூபிள் ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸும் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நீங்கள் அதை ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு சிலபஸை நீங்கள் படிக்கணும். என்ன பண்ணுறீங்கன்றது அதில் தான் தெரியும். என்றைக்கு ஒருத்தர் சிலபஸ் ஃபுல்லாக படித்து சிலபஸை படித்தாலே அதுவே ஒரு படித்து கரைச்சி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், அதுவே பேப்பர் பேப்பராக போய்கிட்டு இருக்கும். பல 3 வருஷம் ப்ரிப்பரேஷனில் பார்த்தா சிலபஸ் ஃபுல்லாக தெரிஞ்சவங்க நான் பார்த்தது ரொம்ப 10-20 பேர் தான் இருப்பாங்க. ஏன் சிலபஸ்னால் அப்போ தான் உங்களுக்கு எதை என்ன பண்ணுறோம், எதை பற்றி படிக்கிறோன்றது அதுலேருந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ சிலபஸ் முடிஞ்சாச்சு. அடுத்து சிலபஸை இந்தந்த டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு என்னென்ன மெட்டீரியல், மோர் ஆர் லெஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய மாற்றமே இருக்காது. இந்தந்த விஷயத்துக்கு எந்தெந்த புக்கு அப்படின்றது நீங்கள் கூகுளில் அடித்தாலும் சரி, ஒரு கோச்சிங் சென்டரில் பார்த்தாலும் சரி, அதே புக்கு தான் எல்லாருமே படிப்பாங்க. ஸோ அதில் வந்து டிஃப்ரென்ஸே இருக்காது. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு ஆப்ஷன் இல்லை. ப்ரிலிமினரிக்கு தான் உங்களுக்கு 1 வருஷம் டைம் கிடைக்கும். ப்ரிலிமினரி உங்களுக்கு ஜஸ்ட்டு மெயின்ஸ் எழுதுறதுக்கு எலிஜிபிளாக இல்லையான்னு சொல்கிறதுக்கு தான். அல்டிமேட்டாக உங்களோட ரேங்க்குன்னு வரும்போது மெயின்ஸும் இன்டர்வியூ இந்த ரெண்டு விஷயம் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ மெயின்ஸுக்கு ஆப்ஷனல் ஒரு பெரிய உறுதுணையாக இருக்க போகுது. ஸோ அந்த ஆப்ஷன் சப்ஜெக்ட் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தேன். ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து நான் கொஞ்சம் முன்கூட்டியே சரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வரும்பொழுது நம்மளுக்கு வந்து அந்த 3 மாதம் படிக்கும் பொழுது கொஞ்சம் ஈஸியாக மெமரியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு 3 மாதம் நான் ஆப்ஷனல் படிச்சிட்டேன். ஆப்ஷனல் படிச்சுட்டு ஓரளவுக்கு அதில் வந்து ஒரு 50% வச்சுக்கோங்களேன், 100% சப்ஜெக்டில் 50% புரிதலை அதில் பிக்கப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி. ப்ரிலிமினரி வந்து எந்த அளவுக்கு அது ஈஸியாக தோன்றுமோ, கேர்லெஸ்ஸாக இருந்தால் அதுவே நம்மளை வந்து வெளியே தள்ளிடும். ஏன்னா ப்ரிலிமினரியில் வெளியே வரது வந்து ஜென்ரலாகவே ரொம்ப டிமோட்டிவேட்டிங்காக இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு நம்ம எலிஜிபிள் இல்லையோ, ப்ரிலிமினரி கூட நம்மளால் பாஸ் பண்ண முடியான்ற ஒரு தாக்கம் நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். ஆனால் அடுத்த டைம்லேயே அவங்க ஃபஸ்ட் டைம் வந்தவங்க கதையெல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ ப்ரிலிமினரி வந்து கொஞ்சம் அந்த கிளாரிட்டி நம்மளுக்கு தேவை. பேசிக்காக அது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப்பு தான். பல பேர் வந்து ஒரு செட் மார்க்கை ட்ரை பண்ணி போவாங்க. நாங்கள் எழுதும் பொழுது கட் ஆஃப் பொதுவாக 100, 103, 104 இந்த மாதிரி இருக்கும். சில பேர் நான் 100 எடுத்தால் போதும்னு அந்த வருஷம் பேப்பர் டிஃபிகல்ட்டி டக்குன்னு குறைஞ்சிச்சின்னா கட் ஆஃப் 116 இருந்தது. அப்போ இந்த 100 உங்களுக்கு பத்தாது. கஷ்டமாக இருக்கிற டைமில் கட் ஆஃப் 95 தான் இருந்தது. ஸோ நீங்கள் மார்க் வச்சு போகக்கூடாது. நீங்கள் ஜென்ரலாக அதை சொன்ன மாதிரி ரிலேட்டிவாக தான் போகணும். பொதுவாக எப்படி எந்த ரேஞ்சில் இவங்க பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் மேட்டர் கண்டிப்பாக இந்தந்த புக் இருக்குது. ஒரு புக்கை ஒரு சப்ஜெக்டை படிக்கிறது அது ஒரு இந்த மாதிரி ஒரு டாக்கில் சொன்னால் அவ்வளோ ஏற்புடையதாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் படிக்கிற ஸ்டைல் வேறு வேறு மாதிரி இருக்கும். சில பேர் டக்குன்னு அதை படிச்சிருவாங்க, சில பேர் ரெஃபரன்ஸ் நோட்ஸ் எடுத்து தான் படிப்பாங்க. ஸோ அது வியூவர்ஸோட அவங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அதன்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானது. ஏன்னா அந்த கிரிட்டிக்கல் எபிலிட்டின்னு ஒரு இந்த என்டையர் எக்ஸாம், இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை ஜென்ரலாக ஜாப்ஸில் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் அனாலிசிஸ்ன்னு ஒரு ஆஸ்பெக்டை சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை எவ்வளோ கோணத்தில் அதை பார்க்க முடியும், அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறாங்க. ஆக்சுவல் ஜாப்லேயுமே பார்க்குறோமே, இப்போ வேலைக்கு வந்ததுக்கப்புறமே ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா இதில் என்னென்ன ஆங்கிள்ஸ் இதில் இருக்குன்றது தெரியாமல் நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுத்தா அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ரியலாக இந்த எக்ஸாமில் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்னஸ் நான் வேலைக்கு வந்துட்டு நான் அதை பார்க்குறேன்.
ஸோ ப்ரிலிமரி குவெஷ்சன்ஸ் நீங்கள் மேக்ஸிமம் அட்டன் பண்ண தான் ஒரு சின்ன விஷயத்தை என்னென்ன ஆங்கிள் இவங்க கேள்வி கேட்குறாங்க இப்படிலாம் இருக்குமான்றது உங்களுக்கு ஒரு பிரைட்டாக தோணும். அதை நீங்கள் மேக்ஸிமம் அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் படிக்கும் பொழுதே அதில் வந்து டோட்டல் ஆங்கிளில் நீங்கள் அதை படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும், அது வந்து 10 விஷயங்கள் பாசிட்டிவ் இருக்கும், ஒரு சின்ன ஸ்டெப் இருக்கும். ஒரு நாங்கள் படிக்கும்போது இந்தியாவிலேருந்து சாபஹார் போர்ட்டுன்னு ஈரானில் ஒன்று இருந்தது, அங்கேருந்து ஒரு லிங்க் பண்ணு ஒரு ப்ராஜெக்ட் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, அது ஆரம்பித்தா அது வந்து ட்ரேடுக்கு பாசிட்டிவ்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க, இந்தியா ஈரான் பார்ட்னர்ஷிப் இருந்தால் அந்த ஆயில் இம்போர்ட் பில்லு குறைக்கலான்னு சொன்னாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு விஷயமாக தான் இருக்கும், பட் அதோட பலன்கள் ப்ளஸ் ஆங்கிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ், அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்த்தே சொல்கிறேன். பல ஆங்கிள் இருக்குது, எதுலாம் பாசிட்டிவாக அமையும் எதுலாம் நெகட்டிவாக அமையுன்ற பார்க்குற ஒரு குவாலிட்டி. ஸோ அதுக்கு வந்து எனக்கு இந்த ப்ரிலிமினரி குவெஷ்சன்ஸ் மேக்ஸிமம் பழைய குவெஷ்சன் பேப்பராக இருக்கலாம், இல்லை மற்ற குவெஷ்சன் பேங்காக இருக்கலாம், இது நீங்கள் அட்டன் பண்ண வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ப்ரிலிமினரி கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக உங்களை மெயின்ஸ் அளவுக்கு நீங்கள் கொண்டு போயிடும். ஸோ அடுத்த மெயின்ஸ் வந்தது, மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பண்ண ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, நியூஸ் பேப்பர் காலையில் எழுந்து படிச்சிருவோம், அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுப்போம், 1 வீக்கு ஒரு வாட்டி அந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணுவோம், மெயின் குவெஷ்சன் பேப்பர்ஸ் மற்றது வரதை பார்ப்போம், இதில் நம்மளால் ஆன்சரை எழுத முடியுதா அப்படின்றத நம்ம பார்த்துப்போம். சில ஆஸ்பெக்ட்ஸ்க்கு புது புக்கை படிக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், அது என்னென்ன முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை டீட்டெயிலாக எழுதி எல்லா விஷயத்தையும் ஒரு சுருக்கம் பண்ணிக்கிறது ஓரளவுக்கு பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கடைசியாக நீங்கள் அதை எக்ஸாம் எழுதும்போது ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுல வந்து உங்களுக்கு நேரம் உங்களுக்கு துணையாக இருக்காது. ஸோ அதனால் இந்த இவ்வளோ பெரிய புக்கு ஒரு 400 பேஜ் புக்கை நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் விஷயங்களை ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் 10-12 பேஜ் மட்டும்தான் கடைசியாக நீங்கள் போகிற நாளில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய ப்ரிப்பரேஷனில் வந்து நான் அதை கொஞ்சம் செயல்முறைப்படுத்தினேன், அதனால் 2 விஷயம் ஆகுது. 2 விஷயம் வந்து பேரலாக உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். ஓரளவுக்கு சிலபஸ் பார்க்கும்போது ஒரு சிலபஸில் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸு ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் என்னென்ன நடந்திருக்குன்ற விவரம் வந்து கேட்குறாங்க, அது வந்து இந்த புக்கில் இருக்குது. இந்த புக்கை நான் படிச்சிட்டேன், இந்த புக்கை படிச்சுட்டு என்னென்ன விவரம் வேணுன்றது புரிதலோட இந்த முக்கியமான ஈவெண்ட்டை இந்த பேப்பரில் இந்த ஒரு 10-12 பேஜில் எழுதி வச்சிட்டேன் அப்படின்னு வரும்போது நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க, அந்த சிலபஸை முடிச்சிட்டிங்க அப்படின்றது வந்து. ஸோ நீங்கள் ஒவ்வொரு சிலபஸில் ஒவ்வொரு ஹெட்டாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படித்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரும். எக்ஸாம் பார்ப்பீங்க, எக்ஸாமுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது, பட் என்னோடய ப்ரிப்பரேஷன் இவ்வளோ இதாக இருக்குது, ஸோ இந்த டாபிக் வந்து நான் மறுபடியும் ரிவைஸ் பண்ணுன்னா எனக்கு 1-2 ஹவர் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது உங்கள் பிரெயின் ப்ரெஷரில் இறங்காது, புது விஷயங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த ப்ரிப்பரேஷனில் கொஞ்சம் கம்மி இருந்ததுன்னா பொது விஷயங்கள் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்காது பிரெயின், ஏன்னா இருக்கிற விஷயத்த நம்ம இன்னும் ரிவைஸ் பண்ணலைன்ற ஒரு அழுத்தத்தோடையே இருப்போம். ஸோ அதை ஒரு நோட்ஸாக சின்ன விவரத்தை எழுதி வச்சிங்கன்னா பல விஷயங்கள் வந்து நோட்ஸாக எடுக்கும்போது ஒரு ரொம்ப ஷார்ட்டாக வந்துடும். நீங்கள் அதை கண்டினியூஸாக நீங்கள் ஒரு ஃபைல் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஃபைலில் சரி இந்த என்டையர் டாபிக் என்னோடய ஃபைலில் இருக்குது, நான் இது படித்தா எனக்கு ஓரளவுக்கு தெளிவு வந்துடும் அப்படின்றது கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. நான் ஜென்ரலாக அது எக்ஸாம் எழுதும் போதும் சரி அது முடித்ததுக்கப்புறமும் சரி பொதுவாக சொல்கிறது சப்ஜெக்ட்டுக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க அது ஃபைன், பட் அதை விட ரொம்ப முக்கியம் நியூஸ் பேப்பர்ஸ் தான். ஏன்னா நியூஸ் பேப்பர் படிக்கும் பொழுது தான் இந்த கிரிட்டிக்கல் அனாலிசிஸோட சேர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இன்டெப்த்தில் நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிலபஸ் கொடுக்குறாங்க, சிலபஸில் கொடுக்குறதெல்லாம் கேள்வி கேட்கணுன்னா அவங்க என்ன வேணாலும் கேட்கலான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா யாராலையும் எக்ஸாமில் 10 மார்க் கூட வாங்க முடியாது. ஸோ ஓரளவுக்கு ரிலேட்டடாக கேட்டால் தான் எல்லாருக்குமே வந்து அந்த எக்ஸாமில் ஒரு ரெஸ்பெக்ட்டும் வரும் ஒரு இதுவும் வரும். ஸோ அந்த குவெஷ்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம லைஃப்பில் பார்க்குற ஐயோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியலையே அஸ் அ நம்ம நாளைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியணுமே அப்படின்னு ஒரு எண்ணத்தை புகுத்துற மாதிரி தான் மேக்ஸிமம் குவெஷ்சன்ஸ் வரும் எக்ஸாம் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ஜென்ரலாக கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கும் பொழுது சரி இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட் அப்படின்றது தெரிய வரும். ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் ஜாஸ்தியாக படிக்கணும், அதில் ஒப்பீனியன் காலம்ஸ் இருக்கும், ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய ஆங்கிளில் யோசிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு இது இருக்கும். நான் இப்பவும் சொல்கிறேன், ஒரு 2 இயர்ஸ் ஒருத்தர் நியூஸ் பேப்பர் பக்காவாக படித்து அந்த திங்கிங் இருந்ததுன்னா கொஞ்சம் ரைட்டிங் கெப்பாசிட்டி வச்சா இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் வேணும், அது மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளோ கிளாரிட்டி மைண்டில் இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ விஷயம் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற எபிலிட்டி தான் சரி, ப்ராக்டிக்கலாக அந்த கொடுக்குற அந்த 3 ஹவர் கேப்பில் எவ்வளோ எழுத முடியும், இவ்வளோ ஃபுல் குவெஷ்சனை அட்டன் பண்ணணும். நம்ம ஃபாஸ்ட்டாக எழுதுகிறவங்களாக இருந்தால் ஃபுல்லாக அட்டன் பண்ணுவோம், நம்ம நல்லா டெப்த்தாக இன் டீட்டெயில் எழுதுனா நம்ம முதல் எக்ஸாமில் 14 கொஷின் தான் அட்டன் பண்ணேன், 20 கொஷின் இருந்தது, வெளியே வரேன் வெளியே எல்லாருமே 20 அட்டன் பண்ணிட்டாங்க, அந்த 14 நான் 10 மார்க் வாங்கினா 140 தான் வர போகிறேன், மீதி என் கூட இருக்கிறவங்கலாம் வந்து
கம்மியான மார்க் வாங்கினாலும் மீன்ஸ் ஒவ்வொரு கொஸ்டின் கம்மியானால் அவங்க 20ல டோட்டலாக இது பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கல் வே ஆஃப் திங்கிங். ப்ரிப்பரேஷனில் ஃபுல் எஃபர்ட்ஸ் போடும்போது நடைமுறையில் எப்படி அதை வந்து டோட்டல் மார்க்கை நம்ம எய்ம் பண்ணணும். அதனால் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக ஜாஸ்தியாக தேவைப்படும் உங்களுக்கு. அதுக்கான நேரம் செலவிடணும், மெனக்கிடணும். அது மட்டும் மெயின்ஸில் வந்து அந்த 3 மாதம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடாது அப்படின்றது டைம் வேஸ்டேஜ். ஏன்னா மெயின்ஸுக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்கும். படிக்கிறது என்லெஸ்ஸாக போகும். இப்போது அதே விஷயத்தை பல கோணத்தில் பார்க்கணுன்னா போய்கிட்டே இருக்கும். நிறைய புக்கு படிக்கலாம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நேரம் போகிறது தெரியாது, இதுவும் ஆகாது. ஸோ பண்ணக்கூடிய விஷயம் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிரிங் இட் இன் டு ப்ராக்டிஸ். அது எப்படி பயன்படப்போகுது? 10 புக்கு படிக்கிறீங்க, 10 பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு பயனுக்காக நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏதோ எக்ஸாமில் போட போகிறேன், யூட்டிலைஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு மார்க் வாங்கி என்னோடய ஆன்சர் நல்லா பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி நினைக்கும் பொழுது அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி செய்யுங்க. நிறைய எக்ஸாம் ஆன்சர் ஷீட் எழுதுங்க. நிறைய பாயிண்ட்டை இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த டேட்டா, இந்த கருத்து கணிப்பு மாதிரி, இந்தந்த ரிசல்ட்டு இதெல்லாம் இப்படி சொல்லுது. இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் உங்களோட ஆன்சரை ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு விவரத்தை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ டைம் வந்து நீங்கள் டோட்டலாக பார்க்கும்போது கிளியராக வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனலுக்கு இந்த நேரம் நான் ஒதுக்கியிருக்கேன், மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்த நேரம் ஒதுக்கியிருக்கேன். ஆப்ஷனல் வந்து மக்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அவங்க அதை எடுத்துப்பாங்க. ஸோ இதுக்கான எஃபர்ட்ஸ் கிளியராக இருக்கணும். இதுக்கான எஃபர்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கன்கரண்ட்டாக போங்க. கன்கரண்ட்டுனா ரெண்டுமே, சில பேர் என்ன பண்ணுவாங்க, மெயின்ஸை நான் முதல் முடிச்சிடுவேன் அப்புறம் ஆப்ஷனல் வருவேன். அப்படி பண்ணாதீங்க. பிகாஸ் அப்படி பண்ணிங்கன்னா மெயின்ஸ் ஃபுல்லாக லேட் ஆகிடுச்சுன்னா ஆப்ஷனல் கவர் பண்ண முடியாது. ரெண்டுமே ஓரளவுக்கு சைமல்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி போங்க. எக்ஸாம் மெயின்ஸ் ஆரம்பிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், முடிகிறது தெரியவே தெரியாது. பார்க்குறதுக்கு ஏதோ 10-12 பேப்பர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டெய்லி போகிற வேகத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. ரெண்டாவது, எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் 1 நாளைக்கு 2 பேப்பர் எழுதுவீங்க. அடுத்த நாள் போய் நீங்கள் உட்காந்து படிக்கணும்லாம் பிளான் பண்ணாதீங்க. அது வந்து பெரிய பலன் கொடுக்காது. ஏன்னா நீங்கள் எழுத போகிற எக்ஸாமில் வந்து என்னென்னவோ கேள்வி வரப்போகுது. அதனால் சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷன் ஆகிக்கிட்டு அது மாதிரி இருக்காதிங்க. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நீங்கள் எக்ஸாம் ஆரம்பிக்கிறது முன்னாடி முடிச்சிடணும். முடிச்சுட்டு சில விஷயங்களை எனக்கு மறக்குது, சில விஷயங்களை நீங்கள் உங்கள் ஆன்சர் குவாலிட்டி ஆகணும்னு வச்சுக்கோங்க. என்னோடய ஒரு சின்ன முயற்சி என்ன இருந்ததுன்னா, எத்திக்ஸ் பேப்பர் அப்படின்னு வரும்பொழுது பெரிய தலைவர்களோட கோட்ஸை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா அது முன் அனுபவம் இல்லை, இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் இது சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷில் இது சொல்லியிருக்காங்கன்ற விவரம் தெரியாது. அதனால் அது போட்டால் இன்னும் ஆன்சர் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றனால அதுக்காக மெனக்கட்டு அதை படித்து ஒரு 100 கோட் பெரிய பெரிய தலைவர்கள் எத்திக்ஸ் பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அதை அதுதான் நான் எக்ஸாம் முன்னாடி அதை தான் படிச்சுட்டு போனேன். திருப்பி சப்ஜெக்ட் மேட்டர் படிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அது நிறைய வாட்டி நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். அங்கே போய் லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இப்போ காலேஜ் எக்ஸாம்னால் இதுதான் வரப்போகுதுன்னு தெரியும், அதனால் படிச்சுட்டு போவோம். யூபிஎஸ்சி எக்ஸாமில் என்ன வரப்போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் ஒரு சின்ன விஷயத்தில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது பயன்படாது, உங்களுக்கு டென்ஷன் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு அந்த 4-5 நாள் ஃப்ரீயாக இருங்க. ஏன்னா எக்ஸாமோட 1 நாளைக்கு 6 ஹவர் எக்ஸாம் எழுதுறதுலேயே ரொம்ப மைண்டு பாடி ஃபுல் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். லஞ்சு கூட நம்ம சாப்பிட மாட்டோம், அந்த லஞ்ச்லேயும் பாதி பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வீட்டுக்கு போனீங்கன்னா சின்ன விஷயங்கள் இதை படித்து வைக்கணுன்றதை முன்கூட்டியே பண்ணிடுங்க. ஸோ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லும் பொழுது மெயின்ஸ் எக்ஸாம் டஃப்பாக இருக்கும்போது நீங்கள் வேணால் ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம். 1 நாளைக்கு 2 பேப்பரை மட்டும் எழுத ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மெயின்ஸ் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது அங்கேயே புரிஞ்சுப்பீங்க. 2 பேப்பர் ஒரே நாளில் 3 ஹவர் கேப்பில், காலையில் 10:00 to 1:00, 1 ஹவருக்கு அப்புறம் 2:00 to 5:00 எழுத போகிறேன்னு ஒரு நாள் அந்த 6 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே மெயின்ஸ் ஆக்சுவலாக அந்த எக்ஸாம் என்வாயர்மெண்ட்டில் 4 நாள் எவ்வளோ கடினமாக இருக்க போதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அதனால் சில விஷயங்களை வந்து நான் அப்போ படிச்சுக்கிறேன்றதில் ஒன்றும் யூஸ் ஆகாது. பட் இந்த வேல்யூ அடிஷன் நான் சொல்கிற மாதிரி இந்த ஆன்சரை கொஞ்சம் வேல்யூ ஏற்றுறதுக்கு ஒரு டேட்டா பாயிண்ட் போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு வந்து ஒரு யூஎன் ரிப்போர்ட்டை சொன்னால் நல்லாயிருக்கும், ஒரு இந்தியாவோட நீதி ஆயோக் ரிப்போர்ட் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ற விவரங்களை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த விவரங்களை மட்டும் படிங்க. ஏன்னா அதில் சின்ன சின்ன நம்பர் இருக்கும். இப்போ நாங்கள் படிக்கும் போது வந்து பொதுவாக ஓப்பன் டிஃபிகேஷன் 55% இருக்கு ரூரல் ஏரியாஸில், அதனால் இந்த மிஷன் வருது அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளி சொல்கிறோம். அந்த புள்ளி விவரம் சொல்லும் போது ஓரளவுக்கு நம்ம ஆன்சர் வந்து இன்னும் பொதுப்படையாக சொல்கிறத விட, பொதுவாக யார் பேசினாலும் இப்போ நான் ஜென்ரலாக விவரங்கள் சொல்கிறத எல்லாருமே ரசிப்பாங்க, கொஞ்சம் ஏற்றுக்கணும்னு நினைப்பாங்க, சரி இவர் சொல்கிறது உண்மை அப்படின்னு நினைப்பாங்க. பொதுப்படையாக நம்ம பேசினா ஏற்றுப்பாங்க, ஏற்றுக்க மாட்டாங்கன்னு இல்லை,
பட் அந்த மைண்டில் அவங்களுக்கும் நிற்காது, சொல்கிறது உண்மையாக பொய்யான்ற மாதிரி ஒரு ஸ்தலம் இருக்கும். ஆனால் புள்ளி விவரத்தோட ஒரு விஷயம் பேசும்போது அந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்போவுமே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், சரி இவர் சொல்கிறதுல இது ஒரு உண்மை இருக்குன்னு. இந்த விவரம் வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் டைமில் படிக்கும் போதே எழுதிட்டு வச்சுட்டு இருக்க முடியாது, இந்த இந்த இருக்குன்னு. ஏன்னா எந்த புக்லேயும் அது இல்லை, அதனால் நியூஸ் பேப்பரில் நீங்கள் போட்ட ஓன் எஃபர்ட்டில் தான் இருக்குது. அதனால் இது மறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ப்ரிப்பரேஷன் அன்னைக்கு இதை எடுத்து வச்சுட்டு எக்ஸாம் அன்னைக்கு அந்த ரெண்டு ஹவர் முடிஞ்சு ரெண்டு எக்ஸாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு தூக்கத்தை தவிர ஒரு 4 ஹவர் கிடச்சா பெரிய விஷயம். மற்ற அடுத்த நாள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அந்த டைமில் இந்த விவரங்களை நான் ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் கன்சிடர் பண்ணேன். இப்போது ப்ரிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அது ப்ரிலிமினரி மெயின்ஸ் எல்லாம் 80% சிலபஸ் ஒன்றாவே இருக்கிறனால ஓரளவுக்கு நம்ம அதை ட்ராவல் பண்ணிடுவோம்.